Hi, hello students. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு 8 AM டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பை எஸ்பிஆர். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வேறவங்களுக்கு, கவர்மெண்ட் ஜாப் படிக்கிறவங்களுக்கு முக்கியமான ஒரு 2 to 3 minutes குயிக் ரிவ்யூ தான் இந்த நியூஸை நீங்கள் பார்க்க போகிறோம். முக்கியமான அப்டேட்ஸ் பார்ப்போம். இன்டர்நேஷனல் எவரெஸ்ட் டே என்பது 29ஆம் நாள் May 4 வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன்னா முதல் முறையாக மவுண்ட் எவரெஸ்டே வந்து ஏறி அந்த சமிட்டை கிளியர் பண்ணது யாருனா நியூசிலாண்டை சேர்ந்த சர் எட்மண்ட் ஹிலாரி மற்றும் நேபாளை சேர்ந்த டென்சிங் நார்கே ஷெர்பா 1953. ஸோ அதனால தான் அந்த நாளை வந்து அவங்க முக்கியமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அதே போல் சுப்ரீம் கோர்ட் வந்து புதுசாக 3-member கமிட்டி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து யார் ஹெட் பண்ணியிருக்காங்க, அப்போ தலைமை தாங்கியிருக்காங்கன்னா ஏஆர் டேவ் என்பதுதான். இந்த கமிட்டி என்ன செய்ய போகுதுன்னா எல்லா அஃபேர்ஸுமே ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் இதெல்லாம் இருக்கோ அந்த ஃபுட்பால் ஃபெடரேஷனோட அஃபேர்ஸ் எல்லாம்னா இருக்கும். அப்படின்னா என்ன அட்மினிஸ்ட்ரேஷனாலும் முடிவுகள்னாலும் அதில் ஏதாவது மாற்றங்கள் பண்ணாலும் அதை பற்றி தான் இந்த கமிட்டி வந்து படிக்க போகுது. பிஎம் மோடி வந்து இந்தியாவோட மெம்பர்ஷிப் இந்தியோ பசிஃபிக் எக்கனாமிக் ஃப்ரேம் ஒர்க் வந்து ராட்டிஃபை பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இதோட நம்ம இந்தியாவும் சேர்ந்துருக்கு. இந்தியா கூட இன்னொரு 12 சேர்ந்துருக்காங்க. ஏன்னா ஒரு எக்கனாமிக் கோஆப்ரேஷன் வந்து பில்ட் பண்ணுறதுக்காக. முக்கியமாக அதோட நோக்கம் வந்து என்னென்னா ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் ரெஸ்பான்ஸ் ஆஃப் சைனா. சைனா வந்து பசிஃபிக் ரீஜன் வந்து எக்ஸ்பாண்ட் ஆகிட்டே வர்றாங்க. ஸோ அதை வந்து தடுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு IPEF என்ற ஃப்ரேம் ஒர்க்கே ஃபார்ம் ஆச்சு. அதில் இந்தியாவும் இப்போ ஒன்றாக சேர்ந்துருக்கு. தமிழ்நாடு சிஎம் எம்கே ஸ்டாலின் வந்து கலைஞரின் ஆல் வில்லேஜஸ் இன்டிகிரேட்டட் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணாங்க. அப்படின்னா கிராமங்கள் எல்லாமே செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆகணும், அதெல்லாம் தன்னைத்தானே தேவையான எல்லாமே உற்பத்தி பண்ணணும். இண்டஸ்ட்ரீஸ் அதே போகணும்னா கிராமத்தில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ்னால் அக்ரிகல்ச்சர் தான் முக்கியமானது. ஸோ அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் சார்ந்த விஷயங்கள் தண்ணீர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 15,525 கிராமங்களில் கிராம பஞ்சாயத்தில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்த திட்டங்களை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முடிவெடுத்துருக்காங்க. அதே போல் எக்ஸ்டர்னல் ஃபண்டட் ப்ராஜெக்ட்ஸும் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அதே போல் பைசாலோ டிஜிட்டல் என்பது ஒரு நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனிங்க. அவங்க யூசிஓ பேங்கோட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க கோ லெண்டிங்காக. கோ லெண்டிங்னா என்னென்னா முக்கியமாக விவசாயிங்க ப்ரியாரிட்டி செக்டர் லெண்டிங் இதெல்லாம் இருக்கும் அதில் அவங்க கடன் கொடுக்கறதுக்கு அவங்களை இன்னும் ஊக்குவிக்கிறதுக்காக தான் இந்த சைன் வந்து பண்ணியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் லாயரான கருணா நொண்டி கிட்டத்தட்ட மேரிட்டல் ரேப்பாக கன்சிடர் பண்ணணும்னு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ஃபேமஸ் லாயருங்க அவங்க. அதே போல் கௌதம் அதானி நமக்கு தெரியும், பிஸ்னஸ் டைக்கும் ரீசெண்ட் டைம் நியூஸில் இருந்தாங்க. அதே போல் காஷ்மீரில் இருக்கிற ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் யார்னா குர்ரம் பர்வேஸ். இவங்க மூன்று பேருமே என்னென்னா வேர்ல்ட்ஸ் 100 most இன்ஃப்ளூயன்ஸ் உலகத்திலே ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான பர்சன் லிஸ்ட்டில் வந்து டாப் 100 லிஸ்ட்டில் வந்து டைம்ஸ் மேகசின் கொடுத்தாங்க. இந்த வருடத்துக்கான அந்த லிஸ்ட்டில் வந்து இவங்க மூன்று பேரும் இடம்பெற்றிருக்காங்க. ரூரல் என்இஓ பேங்க் மெஹக்ராம் என்பது கிராமத்தை சேர்ந்த ஒரு பேங்க். இது வந்து இண்டஸ்இன் பேங்கோட சைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் டிஜிட்டலைசேஷன் பண்ணுறதுக்கு பேமெண்ட் எக்கோ சிஸ்டம் எல்லாமே வந்து வில்லேஜ் லெவல்லையும் வந்து ஒரு ப்ராடர் பண்ணோம். கஸ்டமர்ஸ் கிராமத்தில் இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கொடுக்கணும், டிரான்சாக்ஷன்லாம் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த இண்டஸ்இன் பேங்க் மற்றும் மெஹக்ராம் பேங்க் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு சைன் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இதான் இன்றையோட முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். நாளைய கரண்ட் அஃபேர்ஸ் நான் உங்களுடன் சந்திக்கிறேன். நான் உங்கள் எஸ்பிஆர் சைனிங் ஆஃப். ஹேவ் எ நைஸ் டே. பை பை. டேக் கேர்.